அனைவருக்கும் வணக்கம். பீர்க்கங்காய் வெள்ளரி இனத்தை சேர்ந்த ஒரு காய்கறி. நம்ம எப்பவுமே காய்கறிகளை பிஞ்சா இருக்கான்னு தான் பார்த்து வாங்குவோம். ஆனால் பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் பிஞ்சு பீர்க்கங்காயை விட முற்றிய பீர்க்கங்காயே சமையலுக்கு சிறந்தது. பிஞ்சு பீர்க்கங்காயை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா முதுகு வலி, பித்த கோளாறுகள், முடக்குவாதம், சளி பிரச்சனை எல்லாம் வரும். 100 கிராம் பீர்க்கங்காயில் புரதம் 0.5%, கால்சியம் 40 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 40 மில்லிகிராம், இரும்பு சத்து 1.6 மில்லிகிராம், வைட்டமின் ஏ 56%, ரிபோஃப்ளாவின் 0.01 மில்லிகிராம், தையமின் 0.07 மில்லிகிராம், நிக்கோட்டின் அமிலம் 0.2 மில்லிகிராம், வைட்டமின்கள் 5 மில்லிகிராம் இருக்குது. பீர்க்கங்காயில் நார் சத்து, வைட்டமின்கள் ஏ, பி, சி மற்றும் தாது உப்புக்கள் எல்லாம் இருக்கனால சர்க்கரை நோய் இருக்கவங்க பீர்க்கங்காயை உணவில் சேர்த்துக்கலாம். இது சத்துணவாகவும் டானிக் மாதிரியும் செயல்பட்டு உடல் நலத்தை பாதுகாக்கும். உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு இது ஏற்ற காய்கறி. இதில் நார் சத்தும் மாவு சத்தும் இருக்கனால எளிதாக இரத்தத்தால் கிரகிக்கக்கூடியது. பீர்க்கங்காயை அளவோடு எடுத்துக்கிட்டா நல்லது. அளவுக்கு அதிகமானால் பித்தம் சீதளம் எல்லாம் வரும். இப்போ நம்ம பீர்க்கங்காயை எப்படி கூட்டு பண்ணலாம்னோ, பீர்க்கங்காயை சாப்பிட்றனால ஏற்படுற நன்மைகள் என்னென்னும் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கை உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி டிப்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் இயற்கை உணவுகள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நம்ம எப்படி கூட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த கூட்டுக்கு ஒரு பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு வெட்டினதுக்கு அப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கூட்டில் சேர்க்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியையும் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல குக்கரில் 10 நிமிஷம் ஊற வச்சா 1/2 கப் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்பவும் கடலைப்பருப்பை சமைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரமாக வேகாது. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அரை சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளும், தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே இதுலேயே பீர்க்கங்காயை சேர்த்துடாதீங்க, ஏன்னா கடலைப்பருப்பு வேக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அப்புறம் நீங்கள் பீர்க்கங்காயை இதுலேயே போட்டுட்டிங்கன்னா பீர்க்கங்காய் குழஞ்சிடும். சரி, இப்போ இதை மூடி வச்சுட்டு 5 விசில் விடுங்க. 5 விசிலுக்கு அப்புறம் பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ வெட்டி வச்ச பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றிட்டு அப்படியே குக்கர் மூடியால் மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா காய் இப்படி நல்லா வெந்திருக்கும். நான் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் செக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எப்பவும் செக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க, ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சம் சோமும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா பூண்டும் 2 தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும்
நான் கூட்டில் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயில் எல்லா விதமான வைட்டமின்களும் தாது உப்புக்களும் இருக்கனால தொற்று நோய் கிருமிகள் தாக்காமல் உடம்பை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். மஞ்சள் காமாலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு மருந்தாக பயன்படுது. தோல் நோயாளிகள் தவறாமல் இதை உணவில் சேர்த்துக்கிட்டா தோல் நோயிலிருந்து விரைவில் குணம் கிடைக்கும். வயிற்றில் அமில சுரப்பு அதிகமாகிறத தடுத்து வயிற்று புண்கள் வராமல் தடுக்கும். மேலும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். இரும்பு சத்து குறைபாடு இருக்கவங்க இந்த பீர்க்கங்காயை சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த குறைபாட்டில் இருந்து விடுபடலாம். இது சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது. பீர்க்கங்காய் இலை, விதைகள், வேர்னு எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் இருக்குது. பீர்க்கங்காய் இலையை சாராக்கிட்டு அதை கொஞ்ச நேரம் சூடு பண்ணிவிட்டு அதை ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். சொறி, சிரங்கு, புண், காய்ச்சல் இருக்கவங்க பீர்க்கங்காயை உணவில் சேர்த்துக்கலாம். புண், சொறி, சிரங்கு இருக்க இடங்களில் பீர்க்கங்காய் இலை சாற்ற தடவினா அதில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். பீர்க்கங்காய் விதைகளில் இருந்து எடுக்கப்படுற எண்ணெயானது தோல் நோய், தொழுநோய் முதலியவற்றுக்கு மேலே பூசுகிற எண்ணெயாக பயன்படுது. நண்பர்களே, இந்த நன்மைகளை நீங்களும் பெறணும்னா கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காயை உணவில் சேர்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் இந்த இயற்கை உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்கள் கவனத்துக்கு வந்து சேரும். நன்றி.